எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கீதா டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் சிந்தாமன் லேஸ் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்து ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெனாலி படத்தில் வந்து கமல்ஹாசன் சார் சொல்லுவார் ஒரு பெரிய லிஸ்ட்டு எல்லாம் பயம் எனக்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நம்ம மைண்ட்லேயும் டென்டிஸ்ட்கிட்ட போகணுன்னாவே நிறைய லிஸ்ட்டு வரும் அதில் மெயினான லிஸ்ட்டு வந்து காமனாக எல்லாருமே சொல்கிற டாபிக்ஸ் தான் அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு டென்டல் சேர் காமிச்சிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே நர்வஸ் ஆகிடும் பயப்படுவாங்க அது வந்து டென்டல் சேர் வந்து நம்ம பாடிக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த சேர் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம போகும்போது நம்ம வந்து ஃபுல்லாக செடேஷனில் இருப்போம் அங்கே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இந்த டென்டலில் மட்டும் உங்களுக்கு வாய் மட்டும்தான் நம்ம மயக்கம் மருந்து கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு விஷுவலாக தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் அதனால் பயப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் பயப்பட வேண்டாம் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு படுறதுக்கு அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா வந்துட்டு மெயினானது வந்து எல்லோரும் சொல்கிறது ஊசி இன்ஜெக்ஷன் பயம் இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் ஏன்னால் நம்ம அந்த நீடில் வந்து ரொம்ப 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 தின்னாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுவோன்னா ஒரு ஜெல் இருக்கும் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது கொடுப்போம் அது கொஞ்சம் கூட உங்களுக்கு பெயின் இருக்காது அதுக்கு மேலே பயப்படுறவங்களுக்கு எஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இன்ஜெக்ஷன் அது நம்மக்கிட்ட அது தான் நாங்கள் கொடுப்போம் அது கம்ப்யூட்டரைஸ்டு தான் உங்களுக்கு அனஸ்திஷியாக போகும் சின்ன பெயின் கூட உங்களுக்கு இருக்காது ட்ராப் பை ட்ராப்பாக தான் அந்த அனஸ்திஷியாக உங்கள் கம் ஸ்கூலில் போகும் அந்த மாதிரி எல்லா டென்டிஸ்ட்டும் மோஸ்ட்லி அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இப்போ பண்ணுற டென்டிஸ்ட்டு யாருக்கிட்டேயுமே வலி கண்டிப்பாக இருக்காது நீங்கள் தைரியமாக டென்டல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க பேர் சொல்லுவாங்க அந்த ட்ரில்லிங் சவுண்டு வை வைன்ட்டு காதல் கேட்கும்போது அதுவே எனக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குது அது கேட்கும்போது அதே ஒரு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏரோப்ளைன்லாம் போகிறோம் அப்போ ஒரே ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஜொயி ஜொயின் சவுண்ட்ஸ் வரும் இல்லைங்களா அதுக்கு பயந்து நம்ம ஏரோப்ளேனில் போகாமல் இருக்கோமா இல்லை இல்லைங்களா அதே மாதிரி அதுவும் இல்லாமல் நம்ம கிளினிக்ல என்ன பண்ணுவோம்னா மியூசிக் தெரப்பின்ட்டு நாங்கள் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு பிடிச்ச பாடல்களை நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம் அது அவங்களுக்கு அந்த இசை வந்து அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க சில பேர் அந்த டென்டல் சேரில் தூங்கியிருக்கோம் தூங்கியிருக்காங்க அடுத்தது காஸ்ட் காஸ்ட் ஹெவியாகும் பல்லன்னாவே நிறைய காசு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மற்ற எந்த மருத்துவத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்தப்புறமா தான் நமக்கு டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஆனால் ஓன்லி ஒன் டென்டிஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிவென்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா தடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் உங்களுக்கு தடுக்கிற சக்தி ஒரு டென்டிஸ்டால் மட்டும்தான் முடியும் அதை முன்னாலே சொல்லுவாங்க நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா கம்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இல்லை சின்ன டீகே இருக்கும் போது நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க இல்லைனா அடுத்தது ரூட் கெனால் போகும்னு சொல்லிவிட்டு ஸோ அது நம்ம நெக்லெக்ட் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து காஸ்ட்டும் உங்களுக்கு ஹெவியாகும் நேரத்தோடு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ செலவாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அடுத்தது ஒரு டென்டிஸ்ட் வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ப்ராப்பரான டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லியும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணும்னா செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்குங்கன்ட்டு எந்த டென்டிஸ்ட் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக தைரியமாக நம்பிக்கையோடு அந்த டென்டிஸ்ட்கிட்ட நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இனிமேல் யாருக்கும் பயப்படாதீங்க டென்டிஸ்ட்டு உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் கடைசியில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் அதிகமான அப்புறமா போயிட்டு ரிஸ்க்கும் எடுத்துக்காதுங்க ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்குங்க அண்ட் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே கைட் பண்ணணும் டென்டலோட இம்பார்ட்டன்ஸ் சரி டென்டிஸ்டோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம சொல்லணும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீ பல்ல வழிக்கு இல்லையா கிட்டே போய் ஊசி போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கூட அவங்களுக்கு மைண்டில் வந்து டென்டிஸ்ட் என்னவே ஒரு பயம் அப்படின்ற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் அப்படி சொல்லும்போது அவங்க பெரியவங்களே அவங்களுக்கு நீட்ஸ் கூட அவங்க கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க அதனால் பேரண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு குழந்தைங்கள கைட் பண்ணுங்கள் நம்மளோட நல்லதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க நல்லது இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும் இல்லை சொத்த வரும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ அது கண்டிப்பாக பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி தேங்க்யூ